இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு அறிவியல் பாடம் 2 ஒளியியல் பாடத்தில் லென்ஸுகளை பற்றி பார்ப்போம். இரு பரப்புகளுக்கு இடைப்பட்ட ஒளிப்புகும் தன்மை கொண்ட ஊடகத்தை தான் லென்ஸுன்னு சொல்லுவாங்க. இந்த பரப்புகள் பார்த்திங்கன்னா இரண்டும் கோளக பரப்புகளாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஒரு கோளக பரப்பாகவும் ஒரு சமதள பரப்பாகவும் இருக்கலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா லென்ஸுகளை ரெண்டாக பிரிக்கிறாங்க, ஒன்று குவி லென்ஸு இன்னொன்று குழி லென்ஸு. சரி, இந்த குவி லென்ஸு, இந்த குவி லென்ஸுக்கு இன்னொரு பேர் பார்த்திங்கன்னா இருபுற குவி லென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த குவி லென்ஸில் ரெண்டு புறமும் பார்த்திங்கன்னா கோளக பரப்பை கொண்டதாக இருக்கும். இந்த கோளக பரப்பு மையத்தில் பார்த்திங்கன்னா நல்ல தடிமனாக இருக்கும், அதோடய ஓரங்களை பார்த்திங்கன்னா மெலிந்து இருக்கும். இந்த குவி லென்ஸ் வழியாக இணைக்கற்றைகள் போச்சு அப்படின்னா அது ஏதாவது ஒரு புள்ளியில் போய் குவிக்கப்படும். அப்படி குவிலன்ஸ் வழியாக ஒளிக்கதிர்கள் உள்ளே போய் ஒரு புள்ளியில் குவிக்கப்படுது அப்படின்றனால இந்த லென்ஸை வந்து குவிக்கும் லென்ஸு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே குழி லென்ஸை பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த குழி லென்ஸோட ரெண்டு பக்கமும் உள்நோக்கி குழிந்த கோளக பரப்புகளை கொண்டதாக இருக்கும். ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா நல்லா குழிந்த தன்மை கொண்டதாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா மையத்தில் நல்ல மெல்லிசாகவும் ஓரத்தில் பார்த்திங்கன்னா நல்ல தடிமனாகவும் இருக்கும். இது வழியாக, அதாவது இந்த குழி லென்ஸ் வழியாக இணைக்கற்றைகள் போச்சு அப்படின்னா அது ஏதாவது ஒரு இடத்துல பட்டு விரிந்து செல்கிறது மாதிரி இருக்கும். அதனால் இதை வந்து விரிக்கும் லென்ஸு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை தவிர, இந்த குழி லென்ஸு குவி லென்ஸை தவிர வேறு என்ன லென்ஸு இருக்குது அப்படின்னு பார்ப்போம். தட்ட குவி லென்ஸ் இருக்குது, தட்ட குழி லென்ஸ் இருக்குது. இந்த தட்ட குவி லென்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கணும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, லென்ஸ் அப்படின்றது ரெண்டு புறமும் கோளக பரப்பாகவும் இருக்கலாம், இல்லை ஒரு புறத்தில் கோளக பரப்பாகவும் ஒரு புறத்தில் சமதள பரப்பாகவும் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். ரெண்டு புறமும் கோளக பரப்பாக இருக்குது அப்படின்னா தான் அது குவி லென்ஸு குழி லென்ஸு அந்த வகையாக சார்ந்ததாக இருக்கும். அதுவே ஒரு புறம் சமதள பரப்பாகவும் ஒரு புறத்தில் குவிந்த தன்மை கொண்டதாக இருந்ததுன்னா அதை தட்ட குவி லென்ஸ்னு சொல்லுவாங்க. அதுவே ஒரு புறம் சமதள பரப்பாகவும் இன்னொரு புறத்தில் குழிந்த தன்மை இருந்துச்சுன்னா அது தட்ட குழி லென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், இந்த படத்தில் ஒவ்வொரு லென்ஸும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது குவி லென்ஸு, இது இருபுற குவி லென்ஸு. குவி லென்ஸு இருபுற குவி லென்ஸு ரெண்டுமே ஒன்று தான். இது தட்ட குவி லென்ஸு பார்த்திங்களா, ஒரு புறம் சமதள பகுதியாக இருக்குது, ஒரு புறம் மட்டும் கோளக பரப்பாக இருக்குது. இது நேர்பிறை தளம்னு சொல்லுவாங்க. இது குழி லென்ஸு, இது இருபுற குழி லென்ஸு. இருபுற குழி லென்ஸுனாலும் குழி லென்ஸுனாலும் ஒன்று தான். இது தட்ட குழி லென்ஸு, ஒரு புறம் பார்த்திங்கன்னா சமதள பரப்பாக இருக்கும், ஒரு புறம் மட்டும்தான் குழிந்த தன்மையாக இருக்குதும். இதை எதிர்பிறை தளம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அடுத்தது குவி லென்ஸு மற்றும் குழி லென்ஸில் நடைபெறும் ஒளி விலகலால் பிம்பங்கள் தோன்றுதல். ஒரு குழி லென்ஸோ இல்லை குவி லென்ஸோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த லென்ஸின் வழியாக ஒளிக்கதிர் போய் அதன் வழியாக பிம்பம் எப்படி தோன்றுது அப்படின்றதான் இந்த பாடப்பகுதியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த பிம்பங்கள் தோன்றுதை பார்க்குறதுக்கு ஒரு மூன்று விதிகளை அடிப்படையாக வச்சு தான் பிம்பங்கள் தோன்றும். இந்த மூன்று விதிகளை பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் ஏற்கனவே சின்ன வகுப்பில் படித்த ஒளியியல் மையனா என்ன, முதன்மை அச்சுனா என்ன அப்படின்றத, முக்கிய குவியம்னா என்ன, இது மூணு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த விதிகளை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது ஒளியியல் மையம் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு லென்ஸு இருக்குன்னா அந்த லென்ஸோட மைய புள்ளி இருக்கு இல்லையா, அதுதான் ஒளியியல் மையம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே ஆடியாக இருந்ததுன்னா அது ஆடி மையம்னு சொல்லுவோம், லென்ஸாக இருந்ததுன்னா ஒளியியல் மையம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது முதன்மை அச்சு அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த ஒளியியல் மையம் இருக்குல்லையா, அந்த ஒளியியல் மையத்தின் வழியாக நம்ம ஒரு கற்பனை கோடு வரைஞ்சோம் அப்படின்னா நேராக இருக்கணும் அந்த கற்பனை கோடு. நம்ம வரைகிறோம் இல்லையா அந்த நேரான கற்பனை கோடு, அந்த கற்பனை கோடு தான் பார்த்திங்கன்னா முதன்மை அச்சு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது முக்கிய குவியம் அப்படின்னா என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்ம குவி லென்ஸு குழி லென்ஸு ரெண்டுமே சொன்ன முடியா, அது பார்த்திங்கன்னா ஒளிக்கட்சிகள் உள்ளே வரப்போ இந்த லென்ஸின் வழியாக பட்டு ஏதாவது ஒரு இடத்துல ஒன்று குவிக்கப்படும், இல்லை ஏதாவது ஒரு இடத்துல பட்டு விரிக்கப்படும் சொல்லியா, அந்த இடம் தான் வந்து முக்கிய குவியம் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இப்போ அந்த விதிகளை தெரிஞ்சுக்கலாம். முதல் விதிக்குள்ளே போகலாம். ஒளிக்கதிரானது ஒரு குவி லென்ஸு இல்லை குழி லென்ஸு
இதோட ஒளியியல் மையத்தின் வழியாக செல்லும்போது விலகல் அடையாமல் அதே பாதையில் செல்கிறது அப்படின்னு புக்கில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒன்றும் இல்லை. இதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, குவிலென்ஸ் படமும் குழிலென்ஸ் படமும் வரைஞ்சிட்டு அதிலேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணால் ஈஸியாக இருக்கும். இப்போ படம் வரைஞ்சிட்டோம், இது குழிலென்ஸு, இது குவிலென்ஸு. இதில் பார்த்திங்கன்னா இதுதான் ஒளியியல் மையம். இந்த ஒளியியல் மையத்தின் வழியாக ஒரு ஒளிக்கதிர் போச்சு அப்படின்னா அது விலகலே அடையாது, அப்படியே நேராக போய்கிட்டே இருக்கும். அது குவிலென்ஸாக இருந்தாலும் சரி, குழிலென்ஸாக இருந்தாலும் சரி, ரெண்டுத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒளியியல் மையத்தின் வழியாக ஒளிக்கதிர் போச்சு அப்படின்னா அது விலகலே அடையாது, அப்படியே ஸ்ட்ரைட்டாக அது பாட்டுக்கு போய்கிட்டே தான் இருக்கும். ரெண்டாவது விதி பார்ப்போம். முதன்மை அச்சுக்கு இணையாக வரும் ஒளிக்கதிர்கள் குவிலென்ஸின் மீது படும்போது முதன்மை குவியத்தில் குவிக்கப்படும். முதன்மை குவியனா எதுன்னு நமக்கு தெரியும், ஒளியியல் மையனா நமக்கு எதுன்னு தெரியும். சரி, இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முதன்மை அச்சுக்கு இணையாக வரும் ஒளிக்கதிர்கள், இது முதன்மை அச்சு, இதுக்கு இணையாக ஒரு ஒளிக்கதிர் வருது, அந்த ஒளிக்கதிர் வந்து குவிலென்ஸின் மேலே படுது. இப்படி குவிலென்ஸின் மேலே படுறப்ப இணையாக வந்து குவிலென்ஸின் மேலே பட்டுச்சு அப்படின்னா இந்த லென்ஸோட முதன்மை குவியத்தின் வழியாக அந்த ஒளிக்கதிரானது போய் குவிக்கப்படும். அப்போ ஒளிக்கதிர் இப்படி போகும். சரி, இதுவே குழி லென்ஸாக இருந்ததுன்னா, முதன்மை அச்சு இது, முதன்மை அச்சில் முதன்மை அச்சுக்கு இணையாக ஒளிக்கதிர் வருது, இந்த ஒளிக்கதிர் பார்த்திங்கன்னா இந்த குழி லென்ஸோட முக்கிய குவியத்தில் இருந்து விலகலடைந்து செல்வது போல தோன்றும். அதாவது இணையாக கதிர் வருது, முதன்மை அச்சுக்கு இணையாக கதிர் வருது, ஒளியல் மையத்தில் பட்டுட்டு அது விலகலடையக்கூடிய டைரக்ஷன் பார்த்திங்கன்னா இப்படி போகும். இப்படி போதும் இல்லையா, அதுக்கு பின்னாடி நீங்கள் டாட்டட் லைன்ஸ் கொடுத்து இன்னச்சு பார்த்தீங்க அப்படின்னா அது கரெக்டாக முதன்மை குவியத்தை தான் நோக்கி செல்கிற மாதிரி இருக்கும். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, முதன்மை குவியத்தில் இருந்து அது விலகலடைந்து செல்வது மாதிரி தான் தோன்றும் அப்படின்றதான் இதுக்கு அர்த்தம். அடுத்தது விதி மூணு பார்ப்போம். விதி மூணில் என்ன சொல்கிறாங்கன்னா, முதன்மை குவியம் வழியாக செல்லக்கூடிய ஒளிக்கதிர்கள் குவிலென்ஸின் மேலே படுறப்ப முதன்மை குவியத்தின் வழியாக, இதான் முதன்மை குவியலே, அப்படி முதன்மை குவியத்தின் வழியாக வரக்கூடிய ஒளிக்கதிர் வந்து குவிலென்ஸின் மீது பட்டுச்சு அப்படின்னா அது பார்த்திங்கன்னா முதன்மை அச்சுக்கு இணையாக செல்லும். இது முதன்மை அச்சு, இந்த முதன்மை அச்சுக்கு இணையாக அந்த ஒளிக்கதிரானது செல்லுது. இதுவே குழிலென்ஸாக இருந்தது அப்படின்னா அங்கே என்ன நடக்குன்னா, இப்போ பார்த்திங்கன்னா முதன்மை குவியத்திற்கு நேராக போகிற மாதிரி இருக்கணும் கதிர். இப்போ இங்கே இதுதான் முதன்மை குவியம், இந்த முதன்மை குவியத்தின் வழியாக ஒளிக்கதிரானது சென்று லென்ஸின் மேலே பட்டதுக்கு அப்புறமா இந்த முதன்மை அச்சுக்கு இணையாக வெளியில் வரும். இதுதான் விதி மூன்று. இந்த மூன்று விதிகள்லையும் நம்ம தெளிவாக இருந்தோம் அப்படின்னா பொருள் எங்கே இருக்கிறப்ப பிம்பம் எங்கே உருவாகும் அப்படின்றதுக்கான கதிர் வரைபடங்களை ரொம்ப எளிமையாகவே நம்ம வரைஞ்சிடலாம். இந்த விளக்கங்களை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.